மனுஷங்களை வறுமையிலிருந்து காப்பாத்தலாம், நோயிலிருந்து காப்பாத்தலாம், ஏன் ஆபத்துல இருந்து கூட காப்பாத்தலாம், மரணத்திலிருந்து காப்பாத்த முடியுமா? இந்த கேள்விக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சொல்ற ஒரே பதில் முடியாதுங்கிறது தான். ஆனா மரணத்திலிருந்து மனுஷங்களை காப்பாத்த முடியும். அது எப்படிங்கிற ரகசியத்தை ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபிக்க போறதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். புராணங்கள்ல கூட பக்த மார்கண்டேயன மரணத்திலிருந்து சிவபெருமான் காப்பாத்தியிருக்காரு. தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சி அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை குடிச்சு மரணமே இல்லாத வாழ்க்கையை அடைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மரணத்திலிருந்து மனுஷங்களை காப்பாத்த முடியுங்கிறது தானே. இதெல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா? அந்த ரகசியத்தை தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. நான் யார், அதாவது நீங்க யார், இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடலும் கண்ணால பார்க்க முடியாத உயிரும், அதாவது ஆத்மாவும் சேர்ந்ததுதான் மனுஷன். உடல் வேற, ஆத்மா வேற. ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா முடியும். ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியும், இந்த கண்களால இல்ல, ஞானம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணால ஆத்மாவை பார்க்க முடியும். இரு புருவ மத்தியில கண்களுக்கு பின்னால மூளைக்கு நடுவுல அழகான ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒளிப்புள்ளியா ஆத்மா ஜொலிக்கிறத ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமா எல்லாருமே பார்க்கலாம். இதைத்தான் நெற்றிக் கண்ணுன்னு சொல்றாங்க. கீதையில கூட ஆத்மா இரு புருவ மத்தியில் ஜொலிக்கும் நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. காருக்கு எப்படி டிரைவர் அவசியமோ அதே போல இந்த உடம்புக்கு ஆத்மா தான் டிரைவர். அங்க காரை கண்ணால பார்க்கறோம், டிரைவரையும் கண்ணால பார்க்கறோம், அதனால ரெண்டும் வேற வேறன்னு தெளிவா தெரியுது. ஆனா இங்க உடம்ப மட்டும்தான் கண்ணால பார்க்கறோம். ஆத்மா டிரைவரை கண்ணால பார்க்க முடியல, அதனால எல்லாமே உடல் தான் செய்யறதா நினைச்சிட்டோம், ஆத்மா டிரைவரை மறந்துட்டோம். ஆத்மா கண்களுக்கு புலப்படாத ஒரு உயிர் சக்தி. ஆத்மாவை எந்த ஒரு ஆயுதத்தாலேயோ, நெருப்பாலேயோ, காற்றாலேயோ, நீராலேயோ அழிக்க முடியாது. ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. நாம கண்ணால பார்க்கிற இந்த உடல்ங்கிறது போய் அழியக்கூடியது.
ஆத்மா அழியாதது. எப்படி உடலுக்கு உறுப்புகள் இருக்குதோ அதே போல ஆத்மாவுக்குள்ளேயும் மூன்று சூட்சும உறுப்புகள் இருக்கு. அதை மனம், புத்தி, சுபாவம்னு சொல்லுவாங்க. மனசு எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது இறந்துட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு தான் பிரார்த்தனை செய்வாங்க. அப்படின்னா மனசு ஆத்மாவில் தான் இருக்குதுங்கிறது நிரூபணமாகுது இல்லையா? புத்தி அந்த எண்ணங்கள் நல்லதா இல்லை கெட்டதான்னு பகுத்தறிஞ்சு பார்த்து தீர்மானம் பண்ணும். சித்தர்கள், மகான்கள் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் சிலருக்கு காட்சிகள் தந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லது செய்யணும்னா புத்தி வேலை செய்யணும் இல்லையா? உடல் தான் ஜீவசமாதி ஆயிருச்சு, அப்ப புத்தி எங்க இருக்குது? ஆத்மாவில தானே. சுபாவம்ங்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ற ரெக்கார்டர்னு அர்த்தம். அதாவது நாம எதை செஞ்சாலும் உடனே ஆத்மாவில் பதிவாகிடும். அதனால தான் பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்றாங்க. நீங்க சித்திரகுப்தனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் யார் தெரியுமா? எல்லாரோட பாவ புண்ணிய கணக்கையும் எழுதுறவர். உண்மையிலேயே இவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. சித்திரம் பிளஸ் குப்தம், இதுதான் சித்திரகுப்தன். சித்திரம்னா ஓவியம், அதாவது இந்த உடல்தான் சித்திரம். குப்தம்னா மறைவானன்னு அர்த்தம். இந்த உடம்புக்குள்ள எது மறைவாயிருக்கு? ஆத்மாதானே. ஆத்மாவோட இன்னொரு பேருதான் சித்திரகுப்தன். நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒவ்வொரு வினாடியும் சிசிடிவி கேமரா மூலமா எப்படி கம்ப்யூட்டர்ல பதிவாகுதோ அதே போல நாம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஆத்மாவில பதிவாகிக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணலாம், ஆனா தனக்கு தெரியாம தப்பு பண்ண முடியாது. சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் இன்னைக்கும் நமக்கு பசுமையா ஞாபகத்துல இருக்குதா இல்லையா? அப்படின்னா ஆத்மாவில பதிவாகுதுன்னு தானே அர்த்தம். பிறப்பும் இறப்பும் இந்த உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. எப்படி நாம ஆடைய மாத்துறோம் அதே போல ஆத்மா ஒரு உடலை விட்டு பிரிஞ்சதும் தாயின் கர்ப்பத்தில் போய் புது உடலை எடுத்துரும். இதைத்தான் மறுபிறவின்னு சொல்றாங்க. சித்தர்கள் கூடுவிட்டு கூடு பாயிற கதைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறது எது? ஆத்மாதானே. ஆத்மா இந்த பிறவியில என்ன கர்மங்கள் செய்யுதோ அதை வச்சுதான் மறுபிறவியே தீர்மானிக்கப்படுது. புண்ணிய காரியங்கள் செஞ்சிருந்தா பணக்கார வீட்டிலையும், பாவங்கள் செஞ்சிருந்தா ஏழை வீட்டிலையும் பிறந்து பலனை அனுபவிக்குது. நாம செய்யக்கூடிய செயல்களை பொறுத்துதான் நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்குது. நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பூமராங் ஆயுதத்தை பிரயோகிச்சா திரும்பவும் நம்ம கிட்டயே வந்து சேர்ந்துடும். அதே போலதான் கர்மத்தோட விதியும், நாம எதை செஞ்சாலும் அது திரும்பவும் நமக்கே கிடைக்கும். அதனாலத்தான் பெரியவங்க நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்லி வச்சாங்க.
இந்த ஆத்மாவுக்குள்ளதான் ஏழு தெய்வீக குணங்கள் இருக்கு. அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, ஞானம், தூய்மை, பேரானந்தம், சக்தி, இதுதான் நம்முடைய உண்மையான குணங்கள், தெய்வீக குணங்கள். எப்படி சித்திரகுப்தன்னு ஒருத்தர் கிடையாதுன்னு பார்த்தோமோ, அதே போல மார்க்கண்டேயனும் ஒருத்தர் குறிக்கிறது கிடையாது. தன்னை அழியாத, மரணமே இல்லாத ஆத்மான்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மரணத்தை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. நாம ஒவ்வொருத்தருமே மார்க்கண்டேயர்கள் தான். அதே போல அமிர்தம்ங்கிறது திரவம் கிடையாது, இது ஞான அமிர்தம். இந்த ஞானத்தை புத்தியில சிந்திச்சு நான் அழியாத ஆத்மாங்கிற உண்மையை யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மரணத்தை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நான் யார், அதாவது நீங்க யார்? அழியக்கூடிய இந்த உடலா, இல்ல அழியாத மரணமே இல்லாத ஆத்மாவா? நான் ஆத்மா, அழிவற்றவன், எனக்கு மரணமே கிடையாதுங்கிற உண்மையை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்திய, சேச்சே, ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்திய சொல்ல போறோம். நம்ம எல்லாருக்குமே ரெண்டு அப்பா இருக்காங்க. இது அதிர்ச்சியான செய்தியா இல்ல இன்ப அதிர்ச்சியான செய்தியா? முழுசா கேட்டதுக்கு அப்புறம் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. உடல் வேற, ஆத்மா வேறன்னு பார்த்தோம். அழியக்கூடிய உடலுக்கு அதே போல தந்தை இருக்கிற மாதிரி அழியாத ஆத்மாவுக்கும் தந்தை இருக்கணுமா வேண்டாமா? ஆத்மா எப்படி இருக்குது? ஒரு ஒளிப்புள்ளியா, நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படின்னா ஆத்மாவோட தந்தையும் அதே போல தானே இருப்பாரு? நாம ஆத்மானா, அவரும் ஆத்மாதான், ஆனா அவரை பரமாத்மான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. பரமபிதா பரமாத்மா, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் யாரு? இறைவன் ஒருத்தர் தான். அதனாலத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவரை இறைவன், கடவுள், பகவான், இறைத்தந்தை, காட்ஃபாதர்னு சொல்றாங்க. நாம எல்லாருமே யாரு? ஆத்மாக்கள். அப்படின்னா இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தைங்கிறது நிரூபணமாகுது இல்லையா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நம்ம எல்லாருக்குமே ரெண்டு அப்பா இருக்காங்கிறது உண்மைதானே? இந்த உலகத்துல எல்லாருமே இறைவனை தேடுறாங்க, ஆனா அவரை பார்க்க முடியல. ஏன்னா ஆத்மாவையே இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே கண்ணால பார்க்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அனைத்து ஆத்மாக்களின் தந்தையை, பரமபிதா பரமாத்மாவை மட்டும் கண்ணால பார்க்க முடியுமா என்ன? அதனாலதான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. கடவுள் எந்த ரூபத்திலேயாவது வருவார்னு சொல்றாங்க. நாம பிறப்பு இறப்புல வர்றதுனால
நமக்கு உடல் இருக்கு. இறைவன் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். அதனால அவருக்குன்னு தனியா உடல் கிடையாது. தாயின் கர்ப்பத்திலையும் பிறந்து வரமாட்டார். சரி, இறைவன் ஒளியா ஜோதியா இருக்காருங்கிறது உண்மையா? இத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவங்களும் இறைவன் எப்படி இருக்காருன்னு சொல்றாங்க. இறைவன் ஜோதியா இருக்காருன்னு தான் சொல்றாங்களா? ஜோதியைத்தான் எல்லாரும் வணங்குறாங்களா? இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்து தர்மத்தை பார்க்கலாம். நிஜமாவே தலைய சுத்துதுங்க. பகவான் ஒருத்தர் தான். ஆனா இந்துக்கள் எவ்வளவு பேரை பகவான் நினைச்சு வணங்குறாங்க? எல்லாருமே உடம்போட தான் இருக்காங்க. வாழ்ந்துட்டு போன மகான்களையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களையும் கடவுளா வணங்குறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் கடவுள் சர்வ வியாபி, எங்கும் நிறைஞ்சவர், எல்லோருக்குள்ளையும் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இதுவாவது பரவாயில்ல. மரம், செடி, பறவைகள், விலங்குகள், எலி, பாம்பு, அப்புறம் தண்ணி, நெருப்பு, காத்து, இப்படி எல்லாமே கடவுள்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பகவானுக்கு உடல் கிடையாது. அவர் ஜோதியா தான் இருக்காருன்னு சொன்னது பொய்யா? அது எப்படி பொய்யாகும்? பகவானுக்கு உடல் கிடையாது, அவர் ஜோதியா இருக்காருங்கிறதுனால ஜோதியின் வடிவமா இந்துக்கள் அவருக்கு சிலைகள் செஞ்சு வணங்குறாங்க, வழிபடுறாங்க. அந்த சிலைக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு என்ன தெரியுமா? லிங்கம். லிங்கத்தை ஜோதிலிங்கம்னு சொல்லுவாங்க. ஜோதி ரூபனே, இனிய இறைவனே, பாவம் போக்கிடும் பரம தந்தையே. பாரதத்துல 12 ஜோதிர்லிங்கங்கள் ரொம்பவே புகழ் வாய்ந்தது. அவர் பேர் சிவன், சதா சிவன். சிவன்னா எப்பவும் நன்மையை மட்டுமே செய்பவர்னு அர்த்தம். அவரை சிவஜோதி, பரஞ்சோதி, மகாஜோதியும் பாங்க. பாவம் போக்கிடும் பரம தந்தையே. சிவபெருமானை தாயும் நீயே, தந்தையும் நீயே, அம்மையப்பன்னு சொல்லிதான் வழிபடுவாங்க. ஏன்னா இவர் ஆத்மாக்களுக்கு தாய் தந்தை. அந்த ஈஸ்வரன் தான் எல்லாருக்கும் படி அளக்கிறார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முழு உலகத்தையும் காப்பாத்துறவர். சிவன் சுயம்புவா உருவானவர். இவருக்கு தாய், தந்தை, குரு யாரும் கிடையாதுன்னு வாங்க. இறைவன் ஜோதியா இருக்கார். அவருக்கு உடல் கிடையாதுங்கிற ரகசியம் இந்து தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா உடம்போட இருக்கிற இவரையும் சிவன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, சிவன்னு நினைச்சு வணங்கி இருக்க மாட்டாங்க. அப்ப இவர் யாரு?
எதுக்காக இவரையும் சிவன்னு சொல்றாங்க? உண்மையிலேயே இவரோட பேர் சங்கரன், சிவசங்கரன்னு தான் சொல்லுவாங்க. இறைவனுக்கு உடல் கிடையாது, அதனால அவர் எந்த காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் யார் மூலமாவது தான் செய்யணும். அதனால இந்த சிருஷ்டியை பிரம்மா மூலமா படைத்தலையும் விஷ்ணு மூலமா காத்தலையும் சங்கரன் மூலமா அழித்தலையும் செய்விக்கிறார். மும்மூர்த்திகளையும் சிவபெருமான் படைக்கிறதுனால அவருக்கு திரிமூர்த்தி சிவன்கிற பேரு வச்சிருக்கணும். சாஸ்திரவாதிகள் செஞ்ச தப்புனால, அதாவது சிவனையும் சங்கரனையும் ஒன்னாக்கி பகவானையே தெரியாம மறைச்சிட்டதனால திரிமூர்த்தி பிரம்மான்னு வச்சிட்டாங்க. சிவனை அன்பே சிவம்னு சொல்லுவாங்க, ஆனா இவரை அழிப்பவர்னு சொல்லுவாங்க. இவர் நெற்றிக்கண்ணை திறந்தார்னா இந்த உலகமே அழிஞ்சிரும்பாங்க. இவரே சிவலிங்கத்துக்கு முன்னால உக்காந்துக்கிட்டு தவம் செய்யறார். அப்படின்னா இவருக்கும் மேல ஜோதி சுரூபமான சிவபெருமான் இருக்காருங்கிறது நிரூபணமாகுது. சங்கரனை எப்படி காமிச்சிருக்காங்க? உடம்புல ஆடையே இல்லாம. ஏன்னா சிவபெருமானுக்கு உடல்ங்கிற ஆடை இல்லைங்கிறத குறிக்கிறதுக்காகத்தான் சங்கரனுக்கு ஆடை இல்லாம காமிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்காக உடம்போட இருக்கிற இவங்களையும் கடவுள்னு சொல்லி வணங்குறாங்க? எப்படி இயேசு புத்தர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாங்க, அதனால அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு சிலைகள் செஞ்சு வணங்குறாங்க. அதே போல இவங்களுக்கு முன்னால இதே பாரத பூமியில தெய்வீக குணங்களுடைய தேவி தேவதைகளா வாழ்ந்துட்டு போனவங்க தான் இவங்க எல்லாருமே. அல்லாஹு அக்பர். ரெண்டாவதா இஸ்லாமிய தர்மம். இவங்க இறைவனுக்கு அல்லான்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இவங்களும் இறைவனுக்கு உடல் கிடையாது, உருவமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. உடல் கிடையாதுன்னு சொல்றது சரி, உருவம் கிடையாதுன்னு சொல்றது தப்பு. இறைவனுக்கு நட்சத்திரத்தை போல ஒளிப்புள்ளி வடிவ உருவம் இருக்கு. அவங்களுடைய புனித நூலான குர்ஆன்லேயும் இதையேதான் எழுதியிருக்காங்க. இறைவன் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறார். அவரது ஒளி பிரகாசமான முத்தை போல் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இருக்கிறார். இறைவன் அனைத்து ஞானத்தையும் அறிந்தவர்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. முகமது நபிகள் கூட அல்லாவை நூர்னு தான் சொல்லியிருக்கார். நூர்னா ஒளி வெளிச்சம்னு அர்த்தம். மெக்காவில சங்கே அஸ்வத்துங்கிற ஜோதி வடிவ கல் இருக்கு. அதை அவங்க அல்லான்னு தொட்டு அன்போடு தொழுகிறாங்க. அந்த கல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? லிங்கம் மாதிரியே இருக்கா இல்லையா? இஸ்லாமிய தர்மத்திலேயும் இறைவனுக்கு உடல் கிடையாது, அவர் நட்சத்திரத்தை போல ஒளியா இருக்கார்னு தான் சொல்றாங்க. மூணாவதா கிறிஸ்தவ தர்மம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க இயேசுவ கடவுள்னு சொல்றாங்க, அவர்தான் கடவுள்னு நம்புறாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? அவர் சிலுவையில் அறையிறப்ப
கடவுளே, என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு தான் கேட்டார். இயேசுவை கடவுளை கூப்பிடுறாருன்னா அப்ப இயேசு கடவுள் கிடையாதுங்கிறது நிரூபணமாகுது. அவரே கடவுள் ஒளி வடிவத்தில் இருக்காருன்னு தான் சொல்லியிருக்கார். கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிள்லையும் இதையே தான் உறுதிப்படுத்துறாங்க. The Bible says, "This is the message we have heard from him and announced to you, that God is light. And in him there is no darkness at all. I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life." கிறிஸ்தவ தர்மத்திலேயும் இறைவனுக்கு உடல் கிடையாது, அவர் ஒளி வடிவத்தில் இருக்காருங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. சீக்கிய மதத்தலைவர் குருநானக்கும் ஏக் ஓம்கார், அதாவது கடவுள் ஒருவரே, அவர் சரீரமற்றவர்னு தான் சொல்லியிருக்கார். வள்ளலாரும் கடவுள் ஒருவரே, அவர் அருப்பெரும் ஜோதி, ஆண்டவர்னு தான் சொல்லிட்டு போயிருக்கார். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களுமே பகவானுக்கு உடல் கிடையாது, அவர் ஒளி வடிவத்தில் இருக்காருங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை தான் இறைவன் நினைச்சு வணங்குறாங்க. பகவான் ஒருத்தராய் இருக்கும்போது அப்புறம் எதுக்காக அவருக்கு வேற வேற பேர் வச்சு கூப்பிடுறாங்க? எப்படி தண்ணீருக்கு வாட்டர், நீலு, பானி, நீர்னு ஒவ்வொரு மொழியிலையும் வேற வேற பேர் வச்சிருக்காங்க, அதே போல ஒவ்வொரு தர்மத்திலேயும் இறைவனுக்கு ஈஸ்வர், அல்லாஹ், பரமபிதா, காட், ஆண்டவர்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. சப்ஜெக்ட் என்னவோ ஒன்று தான், லாங்குவேஜ் தான் வேற வேற. இதிலிருந்து என்ன தெரியுது? இறைவனுக்கு உடல் கிடையாது, அவர் ஒளி வடிவத்தில் இருக்காருங்கிறது நிரூபணமாகுது. அப்ப இறைவன் யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்தான் தந்தை. இந்த ரகசியம் உலகத்தில் வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆத்மா யாரு, பரமாத்மா யாருங்கிற ரகசியத்தை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நீங்க அவரை சந்திக்க வேண்டாமா? இறைவனை சந்திக்கணும்னா முதல்ல நாம அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை படைச்சவர் கடவுள்னு சொல்றாங்க. அப்ப முழு உலகத்தையும் அவர் பார்க்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தா பார்க்க முடியும்? மேல ஆகாயத்துல இருந்தா தானே பார்க்க முடியும். இயேசு கூட பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு ஆகாயத்தை பார்த்துதான் கூப்பிட்டாரு. யாராவது இறந்துட்டா பரலோகம் போயிட்டாங்கன்னு மேலதான் கைய காட்டுறாங்க. அப்படின்னா இறைவன் மேலதானே இருக்கணும். சரி, இறைவன் மேல இருக்காருன்னா
அவரோட குழந்தைகள் நாமளும் அவர் கூட மேலதானே இருக்கணும். எதுக்காக அவரை விட்டு பிரிஞ்சு இங்க வந்திருக்கோம்? வந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த ரகசியத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். ஏ சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. உலக வாழ்க்கை ஒரு புறம், தெரியவில்லை மறுபுறம், என்ன பெத்த அப்பன் சிவனிடம் எப்படி திரும்பி போவது இன்னு புரியலையே. சொந்த ஊரு அங்கிருக்க, வந்த மற்ற வீடு இருக்க, எந்த வேலைக்காக இங்கே வந்தோ? மொத்தம் மூணு உலகம் இருக்கு. முதலாவதா நாம வசிக்கிற இந்த பூமி. நாம இங்க வந்திருக்கிறதே இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நடிக்கிறதுக்காக. ஷேக்ஸ்பியர் கூட இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இதுல நாம எல்லாருமே நடிகர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகமே நாடக மேடைனா மேடையில நிக்கிற நாம எல்லாருமே யாரு? நடிகர்கள் தானே. இந்த உடல்ங்கிறது நாம போட்டுக்கிற ஆடை. எப்படி அந்த நாடகத்துல நடிகர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் ஆடையை மாத்துறாங்களோ, அதே போல நாம கூட ஒவ்வொரு பிறவியிலேயும் வேற வேற உடல்களை எடுத்து நடிக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவதா இருக்கிறது சூட்சும உலகம். வெண்ணிற பிரகாசமான இந்த உலகத்தை தான் பறக்கும் தேவதைகள் உலகம்னு சொல்லப்படுது. மூணாவதா இருக்கிறது செம்பொன் நிறமான ஒளி பிரகாசமான உலகம். இந்த உலகத்துல தான் சிவபரமாத்மா வசிச்சுக்கிட்டு இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம கூட இங்க தான் வசிச்சுக்கிட்டு இருந்தோம். இதுதான் நம்முடைய உண்மையான வீடு. சூரியனுடைய ஒளி கிரணங்கள் இங்க வரவே வராது. இந்த உலகத்தை தான் ஆத்மலோகம், பிரம்மலோகம், பரலோகம், பரந்தாமம், முக்திதாமம், சாந்திதாமம், நிர்வாண தாமம், பிரம்ம தத்துவம்னு ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு பேர்ல அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருந்துதான் நாம பூமிக்கு வந்திருக்கோம். நாம எல்லாருமே யாரு? இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நடிக்கிற நடிகர்கள். அப்படின்னா நாடகத்தை பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? பொதுவா நாடகம்னாலே மூணு மணி நேரம் வரைக்கும் தான் நடக்கும். ஆனா இந்த உலக சிருஷ்டி நாடகத்தினுடைய கால அளவை கேட்டா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. 5000 வருஷம். இந்த நாடகம் ஒரு தடவை ஆரம்பிச்சு முடியறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. இந்த நாடகத்துல பகவானும் ஒரு நடிகராய் இருக்கார். கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும்தான் வருவார். நாடகம் முடிஞ்சதும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பமாகும். அதே நடிகர்கள் அதே தோற்றத்துல நடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி திரைப்படத்தை ஒரு தடவை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டா எத்தனை தடவை பார்த்தாலும் மாறாதில்லையா? அதே போலதான் இந்த உலக சிருஷ்டி நாடகமும் கூட மாறாது. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். 5000 வருஷம் நடக்கிற இந்த உலக சிருஷ்டி நாடகத்தோட முழு கதையையும் ஒரு வரியில சொல்லிடலாம். எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை படைக்குது. அதே எண்ணங்கள் தான் இந்த உலகத்தையே அழிக்குது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்வு. அதாவது நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை.
இந்த உலக சிருஷ்டி நாடகத்தில் எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பை துல்லியமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக 4 தர்மங்கள் இருக்கு. முதலாவதா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ரெண்டாவது இஸ்லாமிய தர்மம், மூன்றாவது பௌத்த தர்மம், நான்காவது கிறிஸ்தவ தர்மம். இந்த 4 தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தான் இந்த உலக சிருஷ்டி நாடகத்துக்கு ஆதாரமே. நீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை பார்த்திருப்பீங்க. எப்படி கடிகாரம் நமக்கு நேரத்தை காட்டுது? அதே போல 5000 வருஷம் நடக்கிற இந்த உலக சிருஷ்டி நாடகத்தோட கடிகாரம் தான் ஸ்வஸ்திக் சின்னம். இத 4 சம பாகமா பிரிச்சிருக்காங்க. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகமும் 1250 வருஷங்களை கொண்டது. 4 யுகங்களையும் சேர்த்து மொத்தம் 5000 வருஷம். இததான் ஒரு கல்பம்னு சொல்லப்படுது. இன்னையிலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார். அவர் வர்றதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னால புத்தர் வந்து பௌத்த தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார். புத்தர் வர்றதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் வந்து இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார். இந்த 3 தர்மமும் வந்து 2500 வருஷம் ஆச்சு. இந்த தர்மங்கள் வர்றதுக்கு முன்னால இருக்கிற இந்த 2500 வருஷத்துல தான் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் 5000 வருஷம். சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. திரேதாயுகத்துல சீதாராமர் ராஜ்யம் செஞ்சாங்க. இந்த 2500 வருஷத்துல தேவி தேவதைகள் ஒற்றுமையா, அமைதியா, ஒரே குடும்பமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா, மரணம், துக்கம், அழுகை, இதெல்லாம் என்னன்னே தெரியாம வாழ்ந்ததை தான் சொர்க்கம் வைகுண்டம்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் கூட இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிளில் கூட 3000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில சொர்க்கம் இருந்ததா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம், அவர் வர்றதுக்கு முன்னால 3000 வருஷம், மொத்தம் 5000 வருஷம். இந்த உலக சிருஷ்டி நாடகத்தோட ஆயுள் 5000 வருஷம்ங்கிறது நிரூபணமாகுதா இல்லையா? கடைசியா வர்றது கலியுகம். பல தர்மங்கள் வர்றதுனால சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மன அமைதியை இழக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகமே துக்கமா காட்சி அளிக்குது. இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நாம இப்ப எங்க இருந்துகிட்டு இருக்கோம்னு தெரியுமா? கடைசி கட்டத்துல, அதாவது கிளைமேக்ஸ் சீன்ல. இந்த கலியுகம் அழியிற காட்சிய பைபிள்ல தத்ரூபமா வர்ணிச்சிருக்காங்க. அதனாலதான் கிபி 2000 உலகம் அழிய போகுதுன்னு கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க. இந்த அழுக்கான பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காக இயற்கை வேற அப்பப்ப பூகம்பம், சுனாமின்னு தன்னுடைய ஒத்திகையை நடத்திக்கிட்டு இருக்கிறத நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா நாடுகளுமே அணு ஆயுதங்களை தயாரிச்சு வச்சுக்கிட்டு 3வது உலக போருக்கு தயாரா இருக்குதா இல்லையா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடகம் இப்ப முடிய போகுதுன்னு அர்த்தம். கிளைமேக்ஸ் காட்சியில நடிக்கிறதுக்கு பகவான் இந்த பூமிக்கு வருவார்னு பார்த்தோம். எதுக்காக அவர் இங்க வரணும்? அதர்மத்தை அழிச்சு மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. பகவான் இந்த பூமிக்கு வராம இந்த உலக சிருஷ்டி நாடகம் எப்படி முடிவடையும்? இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, கூட இருக்கிறவங்க, சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் உண்மையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே நடிப்பு, எல்லாமே நாடகம். எல்லாம் நாடகம் என்றாயோ, பொய்யாய் வாழ்பவன் என்றாயோ, எல்லாம் நாடகம் என்றாயோ, பொய்யாய் வாழ்பவன் என்றாயோ. அதுக்கு முன்னால இந்த நாடகத்துல மிகப்பெரிய ரகசியத்தை நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். நாம எல்லாம் யாரு? பாரதவாசிகள். பாரதத்துல இருந்துகிட்டு பாரதவாசிகள் ஆரம்பத்தில இருந்து எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? பாரதத்தின் கதை பாரதவாசிகளின் கதை. அதாவது தேவி தேவதைகளுடைய 84 பிறவிகளின் அற்புதமான கதை. எப்படி வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் ஆரம்பத்துல ஹீரோவா நடிக்கிறாங்க. பிறவிகள் எடுத்து எடுத்து கடைசியில ஜீரோவா ஆயிடுறாங்க. மறுபடியும் அவங்க எப்படி ஹீரோவா ஆகிறாங்க, அதாவது தேவி தேவதைகளா எப்படி ஆகிறாங்கிறது தான் கதை. பாரதத்துல தான் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்ப ராஜ்யமும் இல்லை, ராஜ்யம் செஞ்ச தேவதைகளும் இல்லை. அவங்க இங்க வாழ்ந்துட்டு போனதுக்கு அடையாளமா பாரதம் முழுக்க கோவில்கள் மட்டும் இருக்கு. அவங்களுடைய கதையைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பாரதம் எப்படி இருக்கு? புதுசா இருக்குன்னு சொல்வீங்களா, பழசா இருக்குன்னு சொல்வீங்களா? நிச்சயமா பழசுதான். ஏன்னா சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காத்து எல்லாமே எப்படி இருக்கு? விஷமா இருக்கு. இதனால புதுசு புதுசா எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு துக்கங்கள். அப்படியே ஒரு 100 வருஷம் பின்னால போய் பாருங்க, மக்கள் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. உரம், பூச்சி மருந்து எதுவும் கிடையாது. வியாதிகள் கிடையாது. இயற்கையான உணவு, உடலும் ஆரோக்கியமா இருந்தது, ஆயுளும் அதிகமா இருந்துச்சு. எல்லாருமே திருப்தியா, அமைதியா, சந்தோஷமா, கூட்டு குடும்பமா, ஒற்றுமையா வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. இந்த 100 வருஷத்துக்குள்ளேயே மக்கள் இவ்வளவு குறைவா சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னால இந்த பாரதம் எப்படி இருந்திருக்கும்? முதல்ல இறைவனால படைக்கப்பட்ட உலகம் எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. Thank you.
இன்னைக்கு பழைய உலகமா காட்சி அளிக்கிற இதே பாரத தேசம்தான் 5000 வருஷத்துக்கு முன்னால புதிய உலகமா சொர்க்கமா வைகுண்டமா இருந்துச்சு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தான் இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. தேவி தேவதைகளின் மொத்த எண்ணிக்கை வெறும் 9 லட்சம் பேர்கள் தான். சத்தியுகத்துல வேற வேற ராஜ்யத்துல கிருஷ்ணரும் ராதையும் இளவரசன் இளவரசியா வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுடைய சுயம்பரம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு வர்றப்பதான் லக்ஷ்மி நாராயணர்னு பேர் மாறுது. அதனாலதான் கிருஷ்ணருக்கு மட்டும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நாராயணருக்கு யாரும் கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரும் நாராயணரும் ஒருத்தர் தான். லக்ஷ்மி நாராயணரோட சேர்ந்த அடையாளம் தான் விஷ்ணு. அதனால விஷ்ணுன்னு தனியா யாரும் கிடையாது. இவங்களுடையது சூரிய வம்சம். சூரிய நாராயணன்னு பேர் வந்ததே இதனாலதான். இவங்களோடது தேவதா குலம். சத்தியுகத்துல தேவி தேவதைகள் அத்தனை பேரும் ஒற்றுமையா ஒரே குடும்பமா அமைதியா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மரணம், அழுகை, துக்கம் எதுவும் அங்கே இருக்காது. எல்லாரும் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சிருப்பாங்க. வயசானதும் குழந்தையோட சரீரத்துக்குள்ள போக போறத நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் இத அமர உலகம்னு சொல்லப்படுது. சத்திய லோகத்தில் பிறந்ததனால் சாகாவரம் பெற்ற பிறவி இது. ஆன்பும் மருளும் கரை புரண்டோடிடும் சத்திய லோகத்திலே, ஒரு இன்பம் துன்பம் இல்லா நிலையினில் வாழ்ந்திடும் காலத்திலே. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷங்களும் அங்க இருக்காது. அங்க குழந்தை பிறக்கிறது கூட எண்ணத்தின் சக்தியினால்தான். மகாபாரதத்துல குந்தி தேவிக்கு சூரியன் மூலமா கர்ணன் எப்படி பிறந்தாரோ அதே போலதான் சத்தியுகத்துல 1250 வருஷத்துல தேவி தேவதைகள் 8 பிறவிகள் எடுப்பாங்க. அடுத்ததா திரேதாயுகம் ஆரம்பமாகுது. இந்த திரேதாயுகத்துல சீதாராமர் ஆட்சி நடக்குது. சத்தியுகத்துல முதல் பிறவி எடுத்த கிருஷ்ணர் தான் இங்க ராமரா பிறவி எடுக்கிறார். இங்கேயும் அமைதியா, ஒற்றுமையா, மகிழ்ச்சியா, மரணம், துக்கம், அழுகை என்னன்னே தெரியாதவங்களா வாழறாங்க. இது சந்திர வம்சம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தின்னு சொல்றதே இதனாலதான். இவங்களோடது க்ஷத்ரிய குலம்னு சொல்லப்படுது. இந்த த்ரேதா யுகத்துல தேவி தேவதைகள் 12 பிறவிகள் எடுக்கிறாங்க. தொடர்ந்து பிறவிகள் எடுக்கிறதுனால ஆத்மாவில சக்திகள் குறையுது. அதனால பிறவிகள் அதிகமாகுது. த்ரேதா யுகத்துல கடைசியில தேவி தேவதைகளுடைய மொத்த எண்ணிக்கை 33 கோடி பேர்கள், அதாவது 33 கோடி தேவர்கள். புராணங்கள்ல சொல்ற 33 கோடி தேவர்கள் இவங்க தான். இதே பாரதவாசிகள் தான். இந்த சமயத்துல விபத்து ஒண்ணு நடக்குது. தேவி தேவதைகள் தொடர்ந்து பிறவிகள் எடுத்துக்கிட்டு வர்றதுனால இந்த உடம்பிலேயே வாழ்ந்து வாழ்ந்து ஆத்மாவை மறந்துடுறாங்க. தங்களை உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடல் மேல கவர்ச்சி ஏற்பட்டு எதை செய்யக்கூடாதோ அந்த தப்பை செஞ்சிடுறாங்க. தங்களுடைய புனித தன்மையை, தெய்வீக தன்மையை இழந்துடுறாங்க. அதனால தேவி தேவதைகள்னு சொல்லிக்க கூடிய தகுதியையும் இழந்துடுறாங்க. இஸ்லாமியர்கள் ஆதாம் அவ்வான்னும் கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள்னும் குறிப்பிடுறது இவங்களதான். ஆடை இல்லாம இருந்தாங்கன்னு ஏன் சொன்னாங்க? தேவி தேவதைகள் இந்த உடல்ங்கிற ஆடையை மறந்து தங்களை ஆத்மான்னு புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால ஆடை இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க.
இயற்கையோட கோர தாண்டவத்துல எல்லாமே அழிஞ்சிடுது. பாரதம் பல கண்டங்களா பிரிஞ்சிடுது. உடல் தான் அழியும், ஆத்மா அழியாதில்ல. அடுத்ததா துவாபர யுகம் ஆரம்பமாகுது. தேவி தேவதைகள் அத்தனை பேரும் இங்க சாதாரண மனிதர்களா பிறவி எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் இங்க விக்ரமாதித்த மகாராஜாவா பிறவி எடுக்கிறார். தங்களை உடம்புன்னு நினைச்சு பாவங்கள் செய்யறதுனால துக்கம் ஏற்படுது. துக்கத்தை போக்குறதுக்காகத்தான் இறைவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இறைவன் ஜோதி வடிவத்துல இருக்காருங்கிற காட்சி கிடைக்குது. பெரிய வைரத்தால லிங்கத்தை செஞ்சு தங்கத்தால கோவிலை கட்டி விக்ரமாதித்த அவர் கையாலேயே பூஜை செய்கிறார். இங்கே இருந்துதான் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுது. பக்தி மார்க்கத்தில் சிவனுக்காக முதல் முதலாக கட்டப்பட்ட இந்த கோவில்தான் குஜராத்தில் இருக்கிற சோமநாதர் ஆலயம். இப்போ இருக்கிற கோவில் கிடையாது. இந்த கோவிலை பல தடவை இடிச்சு கட்டியிருக்காங்க. கஜினி முகமது இந்தியாவுக்கு 17 தடவை படையெடுத்து வந்ததே கோவிலையே கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு தான் சரித்திரம் சொல்லுது. துக்கம் குறையல, அதிகமாகுது. சூட்சும தேவதைகளான விஷ்ணு சங்கரரை சிலைகள் செஞ்சு வணங்குறாங்க. அப்புறம் ஆரம்பத்தில் வாழ்ந்த தங்களுடைய உருவங்களையே சிலைகள் செஞ்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. தர்மம் மறைஞ்சி அதர்மம் அதிகரிக்கவே ரிஷி முனிவர்கள் வேத சாஸ்திரங்களை எழுதுறாங்க. மகாபாரதமும் ராமாயணமும் இப்ப எழுதினதுதான். கிருஷ்ணர் வாழ்ந்தது சத்யுகத்தில், கிருஷ்ணரை வணங்கிறது துவாபர யுகத்தில். அதனால கிருஷ்ணரை பகவான் ஆக்கி கீதையை கிருஷ்ணர் தான் சொன்னார்னு பொய்யான கதையை எழுதிட்டாங்க. இந்த துவாபர யுகத்தில் தேவி தேவதைகள் 21 பிறவிகள் எடுக்கிறாங்க. இவங்களோடது வைசிய குலம்னு சொல்லப்படுது. கடைசியா வர்றது கலியுகம். இந்த கலியுகத்தில் மனிதர்களோட மனிதர்களாக கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க 42 பிறவிகள் எடுக்கிறாங்க. இவங்களோடது சூத்திரக்குலம். சத்யுகம் திரேதா யுகத்தில் தாங்கள் தான் தேவி தேவதைகளாக வாழ்ந்தோங்கிற உண்மை தெரியாமலேயே சாதாரண மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல முக்கியமான தர்மங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம். 4 தர்மங்கள். என்னென்ன அது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம். இன்னைக்கு 3 தர்மங்கள் மட்டும்தான் இருக்கு. முதல் முதல்ல வந்த தேவி தேவதா தர்மம் இப்ப இல்லை, மறைஞ்சு போச்சு. ஆனா புதுசா இந்து தர்மம்னு ஒன்று உருவாகி இருக்கிறத நீங்க யாராவது கவனிச்சிங்களா? இந்த 5000 வருஷ உலக சிருஷ்டி நாடகத்துல இப்படி ஒரு தர்மம் இருக்கிறதா நாம பார்க்கவே இல்லையே. ஆதிசங்கரர் கூட சந்நியாச தர்மத்தை தான் ஸ்தாபனை செஞ்சார், இந்து தர்மத்தை இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்து தர்மம் எங்க இருந்து வந்தது? இந்து தர்மத்தை யாரு ஸ்தாபனை செஞ்சாங்க? யாரும் ஸ்தாபனை செய்யல, அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. எப்படி கிறிஸ்தவர்கள் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செஞ்ச இயேசு கிறிஸ்துவை வணங்குறாங்க, பௌத்தர்கள்
அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்ச புத்தரை வணங்குறாங்க. அதே போல தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிற அத்தனை பேருமே யார வணங்குறாங்க? சிவபெருமானை தானே வணங்குறாங்க. அப்புறம் கிருஷ்ணர், லக்ஷ்மி, நாராயணர், சீதை, ராமரை தானே வணங்குறாங்க. அப்ப இந்துக்கள் யாரு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தானே. நல்லா சிந்திச்சு பாருங்க, சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணரோட ராஜ்யத்துல இந்த பாரத பூமியில சொர்க்கத்துல வைகுண்டத்துல வாழ்ந்ததோட ஞாபகார்த்தமா தானே இந்துக்கள் இன்னைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவில் வாசல்ல போய் சொர்க்கவாசல் திறக்கிறத பாக்குறதுக்காக கியூல நின்னு காத்து கிடக்காங்க. அப்ப இந்துக்கள் யாரு? 33 கோடி தேவர்களா வாழ்ந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கிறது நிரூபணமாகுதா இல்லையா? எதுக்காக தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க? ஆத்மாவை மறந்து உடம்புன்னு நினைச்சு பாவக்காரியம் பண்ணதுனால சாதாரண மனிதர்களா பிறவி எடுத்தாங்க. தாங்கள் யாருங்கிற உண்மை தெரியல. அதனால இந்தியா இந்துஸ்தான்ல வாழ்ந்ததுனால தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இந்து தர்மம் உருவாச்சுது. பாரத தேசம்ங்கிறது தான் பழமையான பேர். அதனால தான் மகாபாரதம்னு பேர் வச்சாங்க. இந்தியா இந்துஸ்தான்ங்கிறது இடையில வந்தது தானே. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணுமா? உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி இருந்தார், இருந்தார், ஆனா இப்ப இல்லை. அவர் என்ன செஞ்சாங்க? சுட்டு கொன்னுட்டாங்க. உடல் தான் அழியும், ஆத்மா அழியாது. போய் மறுபிறவி எடுக்கும்னு பார்த்தோம். புதுசா பிறந்த குழந்தையுடைய உடம்புக்குள்ள மகாத்மா காந்தியுடைய ஆத்மா இருக்கு. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் பாடம் படிக்குது. என்ன பாடம் படிக்குது? நம் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தின்னு. அந்த குழந்தைக்கு தெரியுமா, போன பிறவியில நான் தான் மகாத்மா காந்தியா இருந்தேன்னு? இல்ல, சொல்லித்தர ஆசிரியருக்கு தான் தெரியுமா. இந்த குழந்தை தான் போன பிறவியில மகாத்மா காந்தியா இருந்ததுன்னு. அதே போலதான் 33 கோடி தேவதைகளும் மறுபிறவி எடுத்து எடுத்து தாங்கள் யாருன்னு தெரியாமலேயே தங்களுடைய கோவிலுக்கு போய் யார வணங்கிக்கிட்டு இருக்காங்க? தங்களையே வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நம் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தின்னு அந்த குழந்தை பாடம் படிச்சது மாதிரி 33 கோடி தேவதைகளா வாழ்ந்தவங்கள 3/4 பேர் தான் இந்து தர்மத்துல இருக்காங்க. மீதி 1/4 பேர் காணாம போயிட்டாங்க. எங்க காணாம போனாங்கன்னு தெரியுமா? வேற வேற தர்மத்துக்கு மாறி போயிட்டாங்க. நீங்க யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கெல்லாம் யாரு? பாரதவாசிகள். 33 கோடி தேவதைகளா இதே பாரத பூமியில தான் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப சாதாரணமா இருக்கீங்க. இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நாம இப்ப எங்க இருந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? நாடகத்தோட கடைசி கட்டத்துல, அதாவது கிளைமேக்ஸ் காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடகத்துல பகவானும் ஒரு நடிகராய் இருக்கார். கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும்தான் வருவார்னு பார்த்தோமா இல்லையா? அவர் இந்த பூமிக்கு வராம நாடகம் எப்படி முடிவடையும்? இந்த நாடகத்துல மொத்தம் 4 யுகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா
அஞ்சாவதா ஒரு யுகம் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. எந்த சாஸ்திரத்திலையும் இதை பத்தி எழுதல. எப்படி கடலும் நதியும் சந்திக்கிறத சங்கமம்னு சொல்றோம், அதே போல கலியுகமும் சத்தியுகமும் சந்திக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட யுகத்தை தான் சங்கம யுகம்னு சொல்லப்படுது. இந்த யுகம் வைரத்துக்கு சமமானது, சத்தியுகத்தை விட உயர்ந்தது. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல தான் பகவான் இந்த பூமிக்கு வர்றார். இந்த கலியுகத்தோட கடைசியில அதர்மம் இப்ப உச்சகட்டத்துல இருக்கா இல்லையா? பகவான் இங்க வர்றதே அதர்மத்தை அழிச்சு மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. எந்த தர்மத்தைன்னு தெரியுமா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை. இந்த பாரதம் சொர்க்க பூமியா 2500 வருஷம் இருந்தப்ப ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு மற்ற எல்லா தர்மங்களும் இருக்கு. ஆனா தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காகத்தான் பகவான் பூமிக்கு வர்றார். எதுக்காக மறுபடியும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யணும்? ஏன்னா நாடகம் இப்ப முடிய போகுது. முடிஞ்சதும் என்ன நடக்கும்? மறுபடியும் முதல்ல இருந்து நாடகம் ஆரம்பமாகும். முதல் சீன்ல நடிக்க வேண்டிய தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த எல்லா ஆத்மாக்களும் இப்ப எங்க இருக்காங்க? தங்களையும் மறந்துட்டு தர்மத்தையும் மறந்துட்டு இங்க தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருங்கிற உண்மைய புரிய வைக்கணுமா வேண்டாமா? எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்க? பாவ ஆத்மாக்களா அசுத்த ஆத்மாக்களா? இவங்களை யார் தூய்மைப்படுத்துவா? தூய்மையாகாம எப்படி சத்தியுகம் வரும்? சத்தியுகம் வரணும்னா சத்தியமான இறைவன் வரணுமா வேண்டாம? அவர் வராம எப்படி புது உலகம் வரும்? இரவு முடிஞ்சு பகல் வரணும்னா எது வரணும்? சூரியன் வரணும். அதே போல கலியுகம்ங்கிற இரவு முடிஞ்சு சத்தியுகம்ங்கிற பகல் வரணும்னா இறைவன் இந்த பூமிக்கு வந்துதானே ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே தாங்கள் அழியாத ஆத்மாக்கள்ங்கிற உண்மையை மறந்து தங்களை உடம்புன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கலியுகத்தில் இருக்கிற அறியாமைங்கிற அஞ்ஞான இருட்டை போக்கணும்னா ஞான சூரியன் சிவபரமாத்மா வரணுமா வேண்டாமா? அதனால தான் இந்த சின்ன யுகத்தை சங்கம யுகம்னு சொல்றாங்க, புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்றாங்க. புருஷ்னா என்ன தெரியுமா? ஆத்மான்னு அர்த்தம். அதாவது இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களை ஆத்மான்னு உணர்ந்து உத்தமமா வாழக்கூடிய யுகம். அதனாலதான் இது புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லப்படுது. இந்த சங்கம யுகத்தை மட்டும் வைரத்துக்கு சமமானதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, 5000 வருஷம் நடக்கிற இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல ஆத்மாக்களும் பரமாத்மாவும் இந்த உடல் மூலமா நேரடியா சந்திச்சு பேசக்கூடிய அற்புதமான ஒரு யுகம். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டு வந்தீங்க இல்லையா? ஆத்மா பரமாத்மா அப்புறம் இந்த உலக சிருஷ்டி நாடகத்துடைய ரகசியங்களை எல்லாம் யாரால சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் நடிக்க வந்த தேவி தேவதைகளால சொல்ல முடியுமா? இல்ல இடையில வந்த ரிஷி மகான்களால சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றதுனால தங்களையே மறந்துட்டு சாதாரண மனிதர்களா இந்த கலியுகத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற யாரால சொல்ல முடியும்? நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னா
எங்களுக்கு புரிய வச்சது யாரு? பிறப்பு இறப்புல வராத ஒருத்தரால தான் சொல்ல முடியும். இந்த உலக சிருஷ்டி நாடகத்துடைய டைரக்டரால தான் சொல்ல முடியும். பரமபிதா சிவ பரமாத்மாவால மட்டும்தான் சொல்ல முடியும். நிர்பவதி பாரத அப்யுத்தானம் மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யஹம். இந்த பூமியில் தர்மம் அழிந்து எப்பொழுது அதர்மம் ஓங்குகின்றதோ அப்பொழுது நான் இந்த பூமியில் அவதரித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு பகவத்கீதையில பகவான் வாக்கு கொடுத்திருக்கார். வாக்கு கொடுத்தபடி தவறாம அவர் வந்துட்டார். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? கிருஷ்ணர் தான் பகவான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் தான் கீதையை சொன்னார்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் தான் மறுபடியும் வரப்போறார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பகவான் இந்த பூமிக்கு வந்ததை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. கிருஷ்ணர் யாரு? சத்யுகத்துல பிறந்த முதல் இளவரசர். அவர்தான் சுயம்பரத்துக்கு அப்புறமா லக்ஷ்மி நாராயணரா ஆகிறார். பிறவிகள் எடுத்து எடுத்து இந்த கலியுகத்துல சாதாரண மனிதரா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அப்ப கீதையின் நாயகன் யாரு? சந்தேகமே கிடையாது, கிருஷ்ணர் தான். ஆனா கீதையை சொன்னது பரமபிதா சிவ பரமாத்மா. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு படத்துல ஹீரோ எப்படி இருப்பாரு? குடும்பத்தோட ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பார். அந்த சமயத்துல வில்லன் தன் அடியாட்களோட வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு குடும்பத்தையே சீரழிச்சிட்டு போயிடுவான். கடைசியா ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துவார், நீ யாரு, எப்படி இருந்த, உன்னோட தைரியமும் வீரமும் எங்க போச்சு, உன்னால முடியும், போ போய் ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லி உசுப்பேத்தி விடுவார். உடனே ஹீரோவும் பொங்கி எழுந்து வில்லனை அழிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வருவார். இதுதானே வழக்கமா படத்துல வர்ற கதை? அதே போல இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நடிக்கிற ஹீரோ யாரு? கிருஷ்ணர். இந்த உலகமே ஒரு குடும்பமா ஒற்றுமையா சந்தோஷமா தானே ராஜ்யம் செஞ்சாங்க. அப்பதான் வில்லன் ராவணன் அவங்க குடும்பத்துல புகுந்து அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா சீரழிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு ஏழையா பிச்சைக்காரங்களா ஆக்கிடுறான். என்னங்க இது, ராமாயணத்துல வர்ற ராவண இங்க எப்படி வந்தான்? ராவணன்ங்கிறது யாரு? இலங்கையை ஆண்ட அரசன். ராவணனுக்கு எத்தனை தலைகள் இருக்கு? 10 தலைகள். மனுஷங்க யாருக்காவது 10 தலைகள் இருக்குமா? யோசிக்கவே மாட்டீங்களா? அப்ப ராவணன்ங்கிறது யாரு? எதுக்காக இந்த ராவணன் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்காங்க? துவாபர யுகத்துல தேவி தேவதைகள் ஆத்மாங்கிற உண்மையை மறந்து தங்களை உடல்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 5 விகாரங்களும் 5 தீய குணங்களும் 2 பேருக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. அதாவது ஆணுக்கு 5, பெண்ணுக்கு 5, ஆக மொத்தம் 10. இதைத்தான் 10 தலை ராவணன்னு சொல்லி கதாபாத்திரமா உருவாக்கிட்டாங்க. ராவணன் யார கடத்திக்கிட்டு போய் சிறையில வச்சிருந்தான்? சீதையே. இங்க சீதைங்கிறது ஆத்மாக்களை குறிக்கும். இலங்கைங்கிறது அந்த இலங்கை கிடையாது, இப்ப முழு உலகமுமே இலங்கையாதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முழு உலகமுமே
அஞ்சு விகாரங்கள்ங்கிற ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்க ராமர்ங்கிறது சிவ பரமாத்மாவை குறிக்கும். இந்த உலகத்துல வாழற எல்லாரையுமே அஞ்சு விகாரங்கள்ங்கிற ராவணன் கிட்ட இருந்து மீட்கிறதுக்காகத்தான் சிவபரமாத்மா நேரில் வந்திருக்கார். ராமர் சந்தேகப்பட்டு சீதையை தீக்குளிக்க சொன்னது எதுக்காக? துவாபர யுகத்திலிருந்து 2500 வருஷமா ஆத்மாவில பாவக்கரைகள் சேர்ந்து அழுக்காயிருச்சு. என் பாவக்கணக்கு பட்டியல் போட்டால் சொல்ல நடுங்குதம்மா, உள்ளம் சொல்ல நடுங்குதம்மா. முன்னம் பண்ண வினைகளை என்னென்று பார்த்தால் அச்சம் பிறக்குதம்மா, வினை மிச்சம் இருக்குதம்மா. ஆத்மா தூய்மையை இழந்துருச்சு. பாவத்தை போக்குறதுக்கு பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்க? கங்கையில போய் குளிப்பாங்க. அந்த கங்கையில குளிச்சா உடம்புல உள்ள அழுக்கு தான் போகும், ஆத்மாவில இருக்கிற பாவக்கரைகள் போகாது. சங்கரனோட தலையில கங்கை நீர் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலையிலிருந்து ஞானம் வருமா தண்ணி வருமா? ஞானம் அதாவது அறிவு தானே வரும். இப்ப சிவபரமாத்மா நேரடியா வந்து தர்ற இந்த ஞான கங்கையில யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்க ஆத்மாவில இருக்கிற பாவக்கரைகள் போகும். தீக்குளிக்கிறதுன்னா தியானத்துல தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவோட அன்புல மூழ்கி இருக்கிறப்ப அந்த யோகத்தீயில ஆத்மாவில இருக்கிற பாவங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆத்மா பரிசுத்தமான தங்கமாயிடும். இததான் ராமாயணத்துல பெரிய கதையா எழுதிட்டாங்க. சரி, கீதைனா என்ன, தர்மம் எது அதர்மம் எதுன்னு வழிகாட்டக்கூடிய நூல்தான் கீதை. கிருஷ்ணர் வாழ்ந்தது சத்யுகத்துல, கிருஷ்ணரை வணங்க ஆரம்பிச்சது துவாபர யுகத்துல. அதனால துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வாழ்ந்ததா சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. அப்பதான் மகாபாரத போர் நடந்ததா சொல்றாங்க. எதுக்காக இந்த மகாபாரத போர்? அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. இந்த கலியுகத்தை விட துவாபர யுகத்துல மக்கள் ரொம்ப நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க, நல்லவங்களா தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கலியுகம் தான் மோசமான உலகமா மோசமானவங்க இருக்கிற உலகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கலியுகத்துல வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷனே யுத்தம் வேண்டாம், அஹிம்சை வழியில தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனார். யார் அவர்? நம் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி. கலியுகத்துல வாழ்ந்துட்டு போன ஒரு சாதாரண மனுஷனே யுத்தம் வேண்டாம்னு சொல்லி அஹிம்சை வழியில ஜெயிக்க முடியுதுன்னா துவாபர யுகத்துல பகவான் அளவுக்கு உயர்த்தி பேசப்பட்ட கிருஷ்ணர் ஏன் யுத்தத்தை முன்ன நின்று வழி நடத்தினார்? சாதாரண ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சக்தி பகவான் சொல்ற கிருஷ்ணருக்கு ஏன் இல்லாம போச்சு? இது யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? கிருஷ்ணர் வாழ்ந்தது சத்யுகத்துல, கிருஷ்ணரை வணங்கினது துவாபர யுகத்துல. அதனால கிருஷ்ணரை பகவானாக்கி கீதைய கிருஷ்ணர் தான் சொன்னாருன்னு சாஸ்திரத்துல உண்மைக்கு புறம்பான கதைகளை எழுதிட்டாங்க. உண்மையிலேயே பகவத்கீதையை சொன்னது சிவபரமாத்மா. ஆனா அப்பா பேரை போடுறதுக்கு பதிலா பையனோட பேரை, அதாவது கிருஷ்ணரோட பேரை போட்டுட்டாங்க. எப்படி சிவனையும் சங்கரனையும் ஒண்ணுன்னு சொன்னாங்க, அதே போல பகவானோட பேரையே மாத்தி போட்டு எவ்வளவு பெரிய குழப்பத்தை செஞ்சிட்டாங்க. ஒருவேளை சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி
துவாபர யுகத்துல மகாபாரத போர் நடந்ததாகவே வச்சுக்கிட்டாலும் கூட, துவாபர யுகம் முடிஞ்சு எது வந்திருக்கணும், சத்தியுகம் தானே வந்திருக்கணும். ஆனா வரலையே, கலியுகம் தானே வந்திருக்கு. பகவான்னு சொல்ற கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யுத்தம் செஞ்சு, சத்தியுகம் வருமா கலியுகம் வருமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மகாபாரத போர் துவாபர யுகத்துல நடக்கல. அப்புறம் எப்ப நடந்துச்சு? நடந்துச்சு இல்ல, நடக்க போகுது. இப்ப இந்த கலியுகத்துல இனிமேதான் நடக்க போகுது. ஏன்னா கலியுகம் முடிஞ்சு எது வரப்போகுது? சத்தியுகம். சத்தியுகத்தை யாரு ஸ்தாபனை செய்ய முடியும்? சத்தியமான இறைவன் சிவ பரமாத்மாவால் மட்டும்தான் முடியும். பகவான் எப்ப வந்தாருன்னு தெரிஞ்சா உங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். சிவ பரமாத்மா இந்த பூமியில் அவதரிச்சு 82 வருஷங்களுக்கு மேல ஆகி போச்சு. கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்குல்ல? ஏன்னா பகவான் இங்க வந்தது கூட தெரியாம நாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னால பிள்ளையார் பால் குடிச்ச கதைய யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல மறந்திருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரை மணி நேரத்துக்குள்ளேயே உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பிள்ளையார் சிலைக்கு முன்னால மக்கள் கூட்டம் கூட்டமா கையில பால் டம்ளரோட நின்ன காட்சியை மறக்க முடியுமா? பொய்யை தேடி ஓடுற மக்களுக்கு பகவான் வந்த விஷயத்தை புரிஞ்சிக்க கூடிய சக்தி இல்லை. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறியாமைங்கிற அஞ்ஞான இருட்டில் மூழ்கி போயிருக்காங்க. இருட்டில் இருந்து அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதனால தான் சிவபரமாத்மா அவதரித்த தினத்தை சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. சிவபரமாத்மாவுக்கு உடல் கிடையாது, அவர் பிறப்பு இறப்பிலையும் வரமாட்டார். அப்புறம் எப்படி நமக்கு புரிய வைப்பார்? ஆத்மாவா இருந்தாலும் சரி, பரமாத்மாவா இருந்தாலும் சரி, உடல் இருந்தாதான் பேச முடியும். சிவ பரமாத்மா இந்த பூமிக்கு வந்ததும் தற்காலிகமா ஒரு உடல் அவருக்கு தேவைப்பட்டது. யாருடைய உடம்புக்குள்ள போவார்? சத்தியுகத்துல யார் முதல் பிறவி எடுத்தாங்க? கிருஷ்ணர். அவருடைய கடைசி பிறவியில 60 வயசானதுக்கு அப்புறம் அவர் உடம்புக்குள்ள பிரவேசம் செஞ்சார். எதுக்காக அவரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? ஏன்னா இந்த உலக சிருஷ்டி நாடகத்தோட கதாநாயகனே கிருஷ்ணர் தான். நாடகம் முடிஞ்சதும் முதல் சீன்ல அவர்தான் நடிக்கணும். அதனால முதல்ல அவருக்கு தான் எல்லா உண்மைகளையும் புரிய வச்சார். இது எப்ப நடந்தது தெரியுமா? 1936ல். அந்த ரகசியத்தை தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. அன்றைய இந்தியா இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து மாகாணத்துல ஹைதராபாத் நகர்ல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல சாதாரண பள்ளி ஆசிரியருக்கு மகனா பிறந்தார் லேக்ராஜ். இவர் பிறந்த வருஷம் 1876. இவருக்கு சின்ன வயசிலிருந்தே நாராயணர் மேல பக்தி அதிகம். இதுல வேடிக்கை என்னன்னா, அடுத்த பிறவியில சத்தியுகத்துல இவர்தான் கிருஷ்ணரா பிறவி எடுத்து சுயம்வரத்துக்கு அப்புறமா நாராயணர் ஆகிறார். படிப்புல அவ்வளவா விருப்பம் இல்லாததுனால கோதுமை வியாபாரம் செஞ்சார். அப்புறம் வைர வியாபாரத்துல இறங்கினார். பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வைர வியாபாரத்துல பணம் கொட்ட ஆரம்பிச்சது. லேக்ராஜ் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். பம்பாய் கல்கத்தாவில் இவரோட வைர வியாபாரம் கொடிகட்டி பறந்துச்சு. எல்லாரும் இவரை அன்பா
தாதான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தாதான்னா மூத்த சகோதரர்னு அர்த்தம். இவருக்கு யசோதாங்கிற மனைவியும் ஒரு ஆண் குழந்தையும் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. இவர் நாராயணனுடைய பக்தரா இருந்ததுனால பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சார். தாதா லேக்ராஜுக்கு 60 வயசாச்சு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்புல இருந்து விடுபட்டு அசரீரியா மிதக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்புறம் ஒரு நாள் பனாரஸ் போயிருந்தப்ப விஷ்ணுவோடைய காட்சி கிடைச்சது. விஷ்ணு நீதான் அதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அவர் மாமா மூல்சந்த் இறந்த செய்தி கிடைக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாமாவுடைய மரண காட்சியையும் பார்க்கிறார். ஆத்மா உடலை விட்டு வெளியே போற காட்சி தெரிஞ்சுது. உடல் தான் இறக்குது, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறார். அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணர் காட்சி தந்து நீதான் அதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். தனக்கு இது போல காட்சிகளை காமிச்சு புரிய வைக்கிறது யாருன்னு யோசிக்கிறார் தாதா லேக்ராஜ். கடைசியில பகவான் தான்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறார். அப்பதான் ஜோதி ஸ்வரூபமான சிவபரமாத்மாவோடைய காட்சி கிடைக்குது. அவரோட குழந்தைங்க நாமளும் அவரை போலதான் இருக்கிறோம். நடிக்க வந்த இடத்துல நாம யாருங்கிற உண்மையை மறந்துடுறோம். பகவான் இந்த பூமியில் அவதரிச்சு உண்மையை புரிய வச்சு நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அப்புறம் இந்த உலகம் எப்படி அழியுதுங்கிற காட்சியையும் பார்க்கிறார். பயங்கரமா சண்டை நடக்குது, அணு ஆயுதங்கள் வெடிச்சு சிதறுது. அந்த சமயத்துல யாருமே அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கல. இந்தியாவில் உள்நாட்டு கலவரங்களால ஒருத்தர ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகிறாங்க. ரத்த ஆறு ஓடுது, மக்கள் கதறி துடிக்கிறாங்க. இயற்கை சீற்றத்துல இந்த உலகமே அழியுது. மறுபடியும் மகாபாரத போர் நடக்க போகுதுங்கிற உண்மைய தாதா புரிஞ்சுக்கிறார். இதே போல காட்சிகளை மட்டுமே காமிச்சு கிருஷ்ணரோட ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு பகவான் 1 வருஷம் எடுத்துக்கிறார். ஏன்னா இந்த கலியுகத்துல எதையுமே புரிஞ்சிக்க கூடிய சக்தி ஆத்மாவில இல்லை. தாதா வியாபாரத்திலிருந்து விலகிட்டார். ஒரு நாள் இரவு சிவபரமாத்மா தாதாவின் உடம்புல பிரவேசம் செஞ்சு தான் யாருங்கிற உண்மையை புரிய வைக்கிறார். நிஜானந்த ஸ்வரூபம் சிவோஹம் சிவோஹம், ஞானஸ்வரூபம் சிவோஹம் சிவோஹம், பிரகாஷஸ்வரூபம் சிவோஹம் சிவோஹம். புதிய உலகத்தை படைக்கிறதுக்காக பகவான் தன்னுடைய உடலை ஆதாரமாய் எடுத்திருக்காருங்கிறத தாதா புரிஞ்சுக்கிறார். உண்மையிலேயே நான் தான் அர்ஜுனன், என்னுடைய உடலை தான் பகவான் ரதமாய் எடுத்திருக்காருங்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிறார். பக்தியில இவரை தான் சிவனின் நந்தி வாகனமாக காட்டியிருக்காங்க. இவர் கமலவாய் மூலமாக தான் பரமாத்மா கீதை ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞானத்தை கேட்க வர்றவங்களுக்கு கிருஷ்ணருடைய காட்சிகள் சத்தியுகத்தோட காட்சிகளை காமிச்சு சிவபரமாத்மா பரவசத்தை ஏற்படுத்தினார். இதை கேள்விப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. பகவான் தாதாவை தன் குழந்தையா தத்தெடுத்து
அவருக்கு பிரம்மான்னு புதுசா பேர் வச்சார். இந்த பிரம்மாவின் கமலவாய் மூலமா கீதை ஞானத்தை கேட்டு பிறக்கிறவங்க தான் பிரம்மாவின் குழந்தைகள், சிவபரமாத்மாவால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இறைவனின் அவதார ரகசியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் பகவான் தன் உதவியாளர்களா தேர்ந்தெடுத்திருக்கார். இவங்க தான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள்னு அழைக்கப்படுறாங்க. ஜோதி ரூபனே, இனிய இறைவனே, பாவம் போக்கிடும் பரம தந்தையே, நீ பிரம்மா உடலில் அவதாரம் செய்தாய், புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய், புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய். ஜோதி ரூபனே, இனிய இறைவனே, பாவம் போக்கிடும் பரம தந்தையே. இந்த பிரம்மாதான் சத்யுகத்துல கிருஷ்ணரா பிறவி எடுத்து விஷ்ணுவாகிறார். விஷ்ணு 5000 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரம்மாவாகிறார். இததான் சாஸ்திரத்துல பிரம்மா நாபியிலிருந்து விஷ்ணு பிறந்தாருன்னும் விஷ்ணு நாபியிலிருந்து பிரம்மா பிறந்தாருன்னும் எழுதியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த வித்யாலயம் ஓம் மண்டலிங்கிற பேர்ல தான் இருந்தது. பகவானின் ஞானத்தை கேட்கறதுக்காக கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து ஓடி வந்தாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே வந்தாங்க. அதுல முக்கியமானவர் ராதை. அப்ப அவருக்கு வயசு 17 தான். ஞானத்தை கேட்டதும் தன் வாழ்க்கையை இறைவனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவரை ஓம் ராதைன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மம்மான்னு அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 400 சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனின் சேவைக்காகவே அர்ப்பணிச்சாங்க. சிவபரமாத்மா பிரம்மா கிட்ட ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதில் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் ஒப்படைக்க சொன்னார். உடனே பிரம்மாவும் பகவானுடைய கட்டளையை ஏத்துக்கிட்டு 1937 வருஷம் அக்டோபர் மாதம் ஓம் ராதையை நிர்வாக தலைவியா நியமிச்சு அவரோட சேர்த்து மொத்தம் 8 பெண்கள் கொண்ட கமிட்டி மூலமா பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்ங்கிற பேர்ல நிர்வாக பொறுப்பை நடத்தி வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சார். பெண்களின் வாழ்க்கையை உயர்த்தணும், அவங்களை எல்லோரும் மதிக்கணும், இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி தரணும், அவங்களும் உயர்ந்த நிலையை அடையணும். அதனால தான் சிவபரமாத்மா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஞான கலசத்தை பெண்கள் தலையில வச்சார். பாரதத்தை மட்டுமில்லாம இந்த உலகத்தையே தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பை பெண்கள் கிட்ட ஒப்படைச்சார். விஷத்துக்கு சமமான காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 5 விகாரங்கள்னால தான் உங்க வாழ்க்கையே வீணா போச்சு, அதை கைவிடணும்னு போதிச்சார். அந்த சமயத்துல ஓம் மண்டலி நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வந்துச்சு. ஆண்கள் தியான அறைய தீ வச்சு கொளுத்துனாங்க. பத்திரிக்கையில அவதூறான செய்திகளை பரப்புனாங்க. இந்த விஷயத்த ஒரு அமெரிக்க பத்திரிக்கை கிண்டல் பண்ணி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. 1947 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிஞ்சுது. கராச்சி நகரமே பத்தி எரிஞ்சுது. முஸ்லிம் சகோதரர்கள்
பகவானோட யஜ்ஞத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பகவானுடைய யஜ்ஞம் கராச்சியிலேயே தொடர்ந்து நடந்து வந்துச்சு. சிவபரமாத்மாவுடைய கட்டளைப்படி 1950 வருஷம் 400 சகோதர சகோதரிகளும் கப்பல் மூலமா இந்தியாவுக்கு புறப்பட்டாங்க. இந்தியாவுக்கு வந்ததும் ரயில் மூலமா ராஜஸ்தான்ல இருக்கிற மவுண்ட் அபுவுக்கு வந்து சேர்ந்தாங்க. சிவபரமாத்மா கிட்டே இருந்து நேரடியா கீதை ஞானத்தை கேட்டு ஒவ்வொரு சகோதரிகளும் ஞான கங்கைகளா தயாராகி இருந்தாங்க. இறைவனின் அன்பான கட்டளை என்ன தெரியுமா? இந்தியா மட்டுமில்லாம இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இறைவனின் அவதார ரகசியத்தையும் இந்த தெய்வீக ஞானத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். சகோதரிகள் எல்லாருமே சிந்தி சமூகத்தில் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டப்படாம வளர்ந்தவங்க. சத்தியமான இறைவனை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் தியாகம் செஞ்சுட்டு சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு இறைவனின் சேவைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சுட்டு இறைவனின் அவதார ரகசியத்தை சொல்றதுக்காக புறப்பட்டாங்க. பிரம்மா குமாரிகள் தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தாங்க தெரியுமா? 1970. பகவானின் கட்டளைப்படி ரோசி சகோதரி, லக்ஷ்மி சகோதரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்தாங்க. மொழி தெரியாத ஊர், முன்ன பின்ன யாரும் தெரியாது. தீநகரில் கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி வாடகைக்கு வீடு தேடினாங்க. வீடு தர்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. கிட்டத்தட்ட 1 மாசம் தெரு தெருவா தேடி அலைஞ்சதுதான் மிச்சம். கடைசியா ஒருத்தர் தன்னுடைய வீட்டை கொடுத்து உதவி செஞ்சார். அவர் யார் தெரியுமா? பிரபல பின்னணி பாடகர் கண்டசாலா அவர்கள்தான். பகவானுடைய சேவைக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்து மிகப்பெரிய புண்ணியத்தை தேடிக்கிட்டார். தமிழ்நாட்டுக்கு பிரம்மா குமாரிகள் வந்து 47 வருஷம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு இறைவன் இந்த பூமியில் அவதரிச்சிருக்கிற ரகசியம் தெரியும்? பிரம்மா குமாரிகள் உங்களை தேடி வர்றாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், நீங்க எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள், இறைவனுடைய குழந்தைகள். அது மட்டுமில்லாம பாரதவாசிகள். 33 கோடி தேவி தேவதைகளா சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க. இறைவனுடைய அறிமுகத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையையும் வைரத்துக்கு சமமா மாத்துறதுக்காகத்தான் வர்றாங்க. சத்யுகம், திரேதாயுகம், இந்த 2500 வருஷத்துல நாம தான் ராஜ்யம் செஞ்சோம். ஆத்மாவை மறந்துட்டு நம்மளை உடம்புன்னு நினைச்சு தப்பு செஞ்சதுனால ராஜ்யத்தை இழந்துட்டோம். சரி, கலியுகம் இப்ப என்ன ஆக போகுது? முடிய போகுது. முடிஞ்சதும் எது வருது? சத்யுகம். சத்யுகத்துல தங்க மாளிகையில மரணமே இல்லாத வாழ்க்கைய யார் வாழ போறாங்க? பாரதவாசிகள், நாம தான். நேரம் கலியுகம் இது
விடை பெறும் காலம். சத்திய யுகம் அதன் நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். கடவுளே அது நீ வந்த நேரம். விடை பெறும் காலம். சந்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாம். ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். சத்தியுகத்தில்
நாமதான் மறுபடியும் ராஜ்யம் செஞ்சாகணும். அங்க எப்படி ராஜ்யம் செய்யணுங்கிறத கத்துத்தர்றதுக்கு பேருதான் ராஜயோகம், அதாவது ராஜயோக தியானம். தியானம்னா என்ன தெரியுமா? எப்படி செல்போனை சார்ஜ் பண்ணிட்டு பேசுறோம், ராத்திரி சார்ஜ் இறங்கிடுது, மறுபடியும் சார்ஜில் போட்டு அடுத்த நாள் பேச ஆரம்பிக்கிறோம். அதே போல நாம் எல்லாருமே 84 பிறவிகள் எடுத்து நடிச்சு நடிச்சு ஆத்மாவில் இருக்கிற சக்திகள் தீர்ந்து போச்சு. இப்போ மறுபடியும் ரீசார்ஜ் செய்யணும். அப்போதான் அடுத்த 5000 வருஷம் நடிக்க முடியும். இந்த சங்கம யுகத்தில் ஆத்மா பரமாத்மா கிட்ட இருந்து எப்படி தெய்வீக குணங்களையும் தெய்வீக சக்திகளையும் அடையிறதுன்னு கத்துத்தர்றதுக்கு பேருதான் ராஜயோகம். நம்ம பாரத தேசம்தான் தெய்வீகமான உலகமா, தேவதைகள் வாழக்கூடிய உலகமா, அமர உலகமா, சொர்க்கமா இருந்தது. இப்ப அசுர உலகமா, அசுரர்கள் வாழக்கூடிய உலகமா, மரண உலகமா, நரகமா ஆயிடுச்சு. இந்த நரகத்தை மீண்டும் சொர்க்கமா மாத்துறதுக்காகத்தான் பகவான் வந்திருக்கார். எப்படி ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாதோ, அதே போல சிவ பரமாத்மாவையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அவர் பிரம்மா மூலமா, இவ்வளவு பிரம்மா குமாரிகள் மூலமா புதிய உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கிறத நாம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். துவாபர யுகத்திலே இருந்து பகவானை தேடி அலைஞ்சோம். இப்ப நமக்கு பகவான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா பாவம் பக்தர்கள் இன்னமும் பகவானை தேடி கோவில் கோவிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பணத்தையும் நேரத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு? 33 கோடி தேவதைகளா இதே பாரத தேசத்துல நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம சகோதர சகோதரிகள். இவங்க எல்லாருமே அறியாமைங்கிற அஞ்ஞான தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பகவான் பிரம்மா குமாரிகள் மூலமா 82 வருஷங்களுக்கு மேல சொல்லி புரிய வச்சும் முழிச்சுக்காம நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள யார் எழுப்புறது? எந்த சக்தியால அவங்களை எழுப்ப முடியும்? ஒரே ஒரு சக்தியால மட்டும்தான் அது முடியும். எந்த சக்தி தெரியுமா? அதுதான் மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி, சினிமா. இந்த ஒரே ஒரு சக்தியால மட்டும்தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஏன்னா இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல இவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கை இறைவன் கொடுத்திருக்க. இவங்க போடுற சத்தத்துல தான் பாரதத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா கும்பகர்ணர்களும் முழிச்சிக்க போறாங்க. பத்திரிகை,
தொலைக்காட்சி சினிமாவில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளே, பரபரப்பான செய்திதான் உங்களுக்கு வேணும். இதைவிட பரபரப்பான செய்தி உலகத்துல வேற ஏதாவது இருக்க முடியுமா என்ன? தானம் செஞ்சா புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் தானம் கோடி மடங்கு புண்ணியத்தை சேர்க்கும். நீங்க அவங்களுக்கு உயிரையே தானமா தரப்போறீங்க. அதாவது மரணமே இல்லாத ஆத்மாங்கிற உண்மையை உணர வைக்க போறீங்க.